வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பெட் சீரீஸில் டாக் ப்ரீட்ஸை பற்றி பார்ப்போம். எந்த ப்ரீடாக இருந்தாலும் நார்மல் ப்ரீட் அண்ட் ஷோ ப்ரீட்னு இருக்கும். ஷோ ப்ரீட் வாங்காதீங்க, செலவு ஜாஸ்தியாகும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரென்த் அண்ட் கேரக்டர் மட்டமாக இருக்கும். இந்தியன் ப்ரீட்ஸ் பற்றின எபிசோடை ஸ்பெஷலாக உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு வேறு ஃபேமஸான ப்ரீட்ஸை பார்ப்போம். ஜெர்மன் ஷெப்பர்ட் ரொம்ப ஃபேமஸ். நாயின்னு சொன்னதும் முதல்ல மைண்டில் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி பழகி போன ஒரு ப்ரீடு. இந்த ப்ரீடோட முக்கியமான கேரக்டர் என்னென்னா, அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கும், தேவையில்லாமல் கடிக்காது. ஜெர்மன் ஷெப்பர்டுக்கும் அல்சேஷியனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் சுத்தமாக ஆகாதுங்க. ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த நாயோட பேரில் ஜெர்மன் இருக்கிறதுனால அப்படி கூப்பிட வேணான்னு அவங்க புதுசாக வச்ச பேர் தான் அல்சேஷியன். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்டும் அல்சேஷியனும் ஒரே நாய் தான், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உலகத்திலேயே அதிகமாக விரும்பப்பட்ட டாக் ப்ரீட் இது தான். ஏன்னா அப்பியரன்ஸ், ஸ்ட்ரெங்க்த்து, இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஆவரேஜாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். சில டாக் ஓவர் ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்கும் ஆனால் பிரெயினியாக இருக்காது. சிலது பிரெயினியாக இருக்கும் ஆனால் ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்காது. ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒர்க் பண்ண ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை அது கன்வின்ஸ் பண்ணோம், நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வேலை கூடுன்னு. நம்ம கோபமாக இருந்தால் நம்மளை ப்ளீஸ் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ஒர்க் பண்ணட்டுமான்னு கேட்கும், அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட். ஜெர்மன் குதிரைப்படை ஆஃபீஸர் கேப்டன் மேக்ஸ் வான் ஸ்டீஃபனிட்ஸ் குதிரைங்களை மேய்க்கிறதுக்கு ஒரு நாயை டெவலப் பண்ண நினச்சாரு. அப்போது பல நாய்களை மிக்ஸ் பண்ணி 1899 உருவாக்கின ப்ரீடுக்கு பேர் ஹார் அண்ட் வான் கிராஃப்ரத். இந்த நாய் தான் இப்போது இருக்கிற ஜெர்மன் ஷெப்பர்டோடைய பேஸு. அவர் உருவாக்கின கொஞ்ச நாள்லேயே அதோட நல்ல குணங்களை பார்த்து மக்கள் அதுக்கு ஈர்க்கப்பட்டாங்க. வருஷங்கள் போக போக அதோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஷார்ப் ஆகி பட்டை தீட்டப்பட்டுச்சு. பின்னர் மிகவும் பயிற்சி அளிக்கக்கூடிய ப்ரீடாக மாறுச்சு. என்னதான் மாடு மேய்க்க உருவாக்கினாலும் நம்ம சிட்டி ரோபோ மாதிரி புத்திசாலியாக மாறிச்சு. அதோட கடினமான கேரக்டரை பார்த்து போலீஸ் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ண ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஜெர்மனியில் ஃபஸ்ட்டு போலீஸ் வேலைக்கு சேர்ந்த ப்ரீடு இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு தாங்க. வேர்ல்டு வாரில் போர்க்களத்தில் மெசேஜ் அனுப்ப, மெடிக்கல் ஹெல்ப்பு, அப்புறம் அடிபட்ட சோல்ஜர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண யூஸ் பண்ணாங்க. இதை பார்த்து அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ்காரங்க அசந்து போய் இந்த ஜெர்மன் ப்ரீடை வச்சு அவங்களும் ஒரு படையை உருவாக்குனாங்க. பட் அமெரிக்காவில் ஆரம்பத்தில் யாருக்கும் இந்த ப்ரீடை பிடிக்கலை. ஆனால் ஒரு நாய்க்குட்டி எல்லாத்தையும் மாற்றிச்சு. அதன் பேர் ரின் டின்டின். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஒரு அமெரிக்கன் சோல்ஜரால் மீட்கப்பட்டு அமெரிக்கா கொண்டு வரப்பட்டுச்சு. ட்ரைனிங் கொடுத்து ஃபிலிம்ஸில் நடிக்க வச்சாங்க. உலக ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் எல்லோரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிட்லர் நம்பின ஒரே ஒரு உயிரினம் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்ங்க மட்டும்தாங்க. இந்த ப்ரீடோட ஹால்மார்க்கே இதோட ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங் தான். நிறைய டைப் ஜெர்மன் ஷெப்பர்ட் இப்போ விற்கிறாங்க. டபுள் கோட், அதாவது முடி அதிகமாக இருக்கும், சிங்கிள் கோட்டு, பல கலர் நாய்கள். ஆனால் ஷோ ப்ரீடுன்னு சொல்லி பின்னங்காலை வளைச்சி மாடிஃபை பண்ணி உருவாக்கி இந்த ப்ரீடை சித்திரவதை பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் ஹிப் டிஸ்பிளாசியாக வரும்னு நம்பப்படுது. கமாண்ட்ஸ் ஃபஸ்ட் டேலேயே கற்றுக்கும், ஒரே நாளில் கற்றுக் கொடுத்துடலாம். சில கமாண்ட்ஸை முதல் தடவை சொன்னதுமே அது கற்றுக்கும். ஃபியூ ப்ரீட்ஸ் ஜெனட்டிக்காக இருக்கிற விஷயங்களை காமிக்கும். உதாரணத்துக்கு அதுவே போய் பாலை எடுத்துக்கிட்டு வந்து நம்மளை தூக்கி போட சொல்லும். ஒருவேளை அதோட அப்பாவோ அம்மாவோ பால் ஃபிட்சிங் கேம் விளையாடி இருந்தா. ஆவரேஜாக 11 இயர்ஸ் வாழும். மாடரேட் எக்ஸசைஸ் தேவை. முடி அதிகமாக கொட்டும். அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் கண்டிப்பாக வளர்க்கலாம். ப்ராப்பர் வேக்சினேஷன் பண்ணணும். எந்த ப்ரீடாக இருந்தாலும் மொத்தத்தில் ஆல்ரவுண்டர் ப்ரீடு, அதாவது வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி. அடுத்து எந்த டாகோட வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதையே சீக்கிரம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.